வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஜூலை 31 சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு புதிய சிஸ்டம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நேற்றைக்கெல்லாம் எதிர்பார்த்ததை விட 31ஆம் தேதி சற்று வேகம் எடுத்து மத்திய பிரதேசம் என்பதை விட பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தை தொட இருக்கிறது. அந்த அளவுக்கு கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கிறது. தரையேறி இருக்கிற காரணத்தினால, ஏற்கனவே பாகிஸ்தான் பகுதியில் ஒரு சிஸ்டம் நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால, முழுமையான காற்று வந்து அதாவது கேரளா வழியாக தமிழகம் ஊடாக பயணிக்கவில்லை. அதாவது அதிக ஈரப்பதம் மிக்க காற்று, அதாவது கடலில் அதாவது நீண்ட தூரம் பயணித்து ஒரு நிறைய அதாவது ஓமன் பகுதியிலிருந்து, ஏமன் பகுதியிலிருந்து, சோமாலிய பகுதியிலிருந்து அந்த காற்று திசை திரும்பி வந்தால் நிறைய ஈரப்பதமாக இருக்கும். அப்படி அதிக ஈரப்பதம் உள்ள காற்று வந்து பாகிஸ்தான் நோக்கி பயணித்தாலும் அங்கே போய் ஒரு பெரிய அளவில் மழை கொடுக்காமல் இடையூறை கொடுத்து ஒரு எதிர் வெப்ப காற்று நுழைந்து அதை தடுத்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் பகுதிகளில் மழை தரும் அமைப்பாக தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டு சிஸ்டத்தை தவிர தமிழகம் ஊடாக இந்த காற்று பயணிக்கும் வழித்தடத்தில் மாறி இருக்கிற காரணத்தினால மழை பொழிவு வரக்கூடிய 3ஆம் தேதி வரைக்கும் தடைபட்டிருக்கும். வெப்பசலன மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை இருக்கும். நேற்றைக்கும் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்திருக்கும். அதுவும் மழைமான் இல்லாத இடங்களில் தூறல் நனைக்கும் மழை என்று இருந்திருக்கும். இன்றைக்கும் அதே போல் தூறல் நனைக்கும் மழைகள் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே இருக்கும். கேரள பகுதிகளில் தமிழகத்திலையும் இந்த புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் பகுதி இந்த பகுதிகளில் வாய்ப்பு இருக்குது தூறல் நனைக்கும் மழை. இன்றிலிருந்து நம்ம கடந்த 2 நாட்களாக சொன்னபடியே 3ஆம் தேதி வரைக்கும் மழை வந்து ஒரு பெருசாக இருக்காது, இல்லை என்றே தான் சொல்லணும். அப்படி இருந்தால் ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையில் கண்டிப்பாக அறிவிப்பேன். ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையை பாருங்கள். ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு நாம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, ஆகஸ்ட் 3-க்கு பின் 4-லிருந்து வழுக்கை இருக்கிறது தென்மேற்கு பருவமழை. இதில் நம்ம அது என்னென்ன சொல்லிட்டு வரணும் மீண்டும் ஒருப்ப ஞாபகப்படுத்தும் பாருங்கள். ஆகஸ்ட் 3-லிருந்து வழுக்கும் தென்மேற்கு பருவமழை, 8-லிருந்து மேலும் வழுக்கும், 10-லிருந்து சற்று மேலும் கூடும், 15-லிருந்து 25 வரை நன்றாக வலுத்து இருக்கும் என்ற அறிவிப்பின்படி மிகச்சிறந்த தென்மேற்கு பருவமழை. அதாவது அந்த பாகிஸ்தான் ராஜஸ்தான் பகுதியை நோக்கி திரும்பக்கூடிய அந்த பயணிக்கக்கூடிய காற்று மகாராஷ்டிரா மற்றும் கோவா கர்நாடகா கேரளா இந்த பகுதிகளில் மட்டும் திசை மாறி வர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ஆகஸ்டில் நீலகிரி, வாழ்பாறை போன்ற அதாவது வயநாடு, குடகு போன்ற நீர்பிடிப்பு பகுதிகளில் மிகச்சிறந்த மழை இருக்குது. அதாவது 20 சென்டிமீட்டருக்கு மேலே கூட ஓரிரு நாள் மழை பெய்யலாம். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆகிய நீலகிரி, வால்பாறை மற்றும் வயநாடு, குடகு இந்த பகுதிகளில் இதெல்லாம் நம்மளுடைய பயன் தரக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகள். மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரிக்கும் இதுவரை பற்றாக்குறையில் குறைவாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி இதுவரை பற்றாக்குறையில் குறை அதாவது மழைப்பொழிவில் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய பற்றாக்குறையில் குறைவில்லை மழைப்பொழிவில் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டம், மழைப்பொழிவில் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம். அது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மேல் பெய்திருந்தாலும், மே மழை வந்து பேச்சுப்பாறை பெருஞ்சாணி போன்ற அணைகளை நிரப்பியிருந்தாலும், ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்ய வேண்டிய மழை பற்றாக்குறை இருக்கிறது. அந்த பற்றாக்குறையும் வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தி ஆகிவிடும். எப்படி என்று பார்ப்போம். ஆக ஏற்கனவே நாம் அறிவித்தது வந்து இப்படி சிஸ்டம் இப்படி போகும்னு நினச்சோம். இப்போ என்ன ஆக போகுதுன்னா, ஒரு காற்று சுழற்சி தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாக இருக்கிறது. நிலநடுக்கோட்டை பகுதியில் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ உள்ளவர்கள்லாம் என்ன, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு லோ இங்கே எப்படி இருக்கும், நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள ஒரு லோ. இது வந்து கோடு போடும்ல கலைஞர் போட்டுட்ருக்கேன். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள லோ எப்படி இருக்கும், கிளாக் வாய்ஸில் சுற்றும். இந்த கிளாக் வாய்ஸ் லோ இந்த காற்றை அனுப்பும். இப்படி இந்த கிளாக் வாய்ஸ் லோ இப்படி காற்றை அனுப்பும். ஆக இந்த கிளாக் வாய்ஸ் லோ வந்து இங்கே வந்து பம்பிங், ஒரு பம்பிங் மிஷின் தான் இது. அதான் எம்ஜேஓ, நம்ம திரும்ப அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த பம்பிங் மிஷின் இங்கே வந்து அமைய இருக்கிற காரணத்தினால என்ன ஆக போகுதுன்னா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட இந்த தென் மாநிலங்கள், அதாவது அரபிக் இதுவரைக்கும் இந்த குஜராத் மகாராஷ்டிரா வழியாக போனது, இப்படி கர்நாடகா அதாவது தெற்கு மகாராஷ்டிரா, கோவா, மகாராஷ்டிரா ஃபுல்லாகவே மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளாவிற்கு கன மிக கனமழையை கொடுக்கும் வகையில்
வரக்கூடிய அதாவது முதல் எடுத்த எடுப்பிலே கனமிக கனமழை கிடையாது. 4ஆம் தேதி மிக மிதமானது முதல் சற்று கனமழை, 5ஆம் தேதி 6ஆம் தேதி சற்று கனமழை கனமழை, 7ஆம் தேதி கனமழை, 8ஆம் தேதி மிக கனமழை, 9, 10 மிக கனமழை என்று இப்படியே ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு நாளும் தென்மேற்கு பருவமழை. இந்த வயநாடு குடகு நம்முடைய பகுதியை சிறப்பாக சொல்கிறேன், நீலகிரி வயநாடு குடகு இந்த நமக்கு நீர்பிடிப்பு பகுதி அதாவது மேட்டூருக்கு நீர் தர வரணும்னா வயநாடு குடகுல மழை பெய்யணும், பவானி சாகருக்கு நீர் வரணும்னா அதே போல் நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு சிறந்த மழை கிடைக்கணும், அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அணைகள்லாம் நிரம்பணும்னா வால்பாறையில் மழை பெய்யணும், பவானி சாகருக்கு நீர் வரத்து அதிகம் கிடைக்கணும்னா நீலகிரியில் மழை பெய்யணும். இப்படிப்பட்ட இடங்கள்லாம் மிக சிறந்த மழை பொழிய இருக்கிறது. அதனால் இந்த இது மட்டுமில்ல, இங்கே பெய்கிற மழை மட்டுமில்ல, இந்த சாரல் மழை உள் மாவட்டங்களுக்கு கிடைக்க இருக்கிறது, அடுத்த மாவட்டம் அடுத்த உள் மாவட்டங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதே போல் இதை இந்த காற்று இங்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி பாருங்கள், இங்கே எப்பொழுதுமே காற்று சுழற்சி இங்கே அமைஞ்சால் காற்று வேகம் எடுக்கும், காற்று சுழற்சி இங்கே கேரளா சரி ஆந்திரா மற்றும் தெற்கு ஆந்திரா வடக்காந்திரா இந்த ஆந்திர பிரதேச பகுதியில் நுழைஞ்சா என்ன ஆகும்னா இந்த காற்றில் ஒரு முறிவு ஏற்படும், இல்லைன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியோட அந்த காற்று சுழற்சி இந்த பகுதியில் உள்ள ஒரு காற்று சுழற்சி ஏற்பட்டு இந்த பகுதியில் ஒரு காற்று சுழற்சி இரண்டுக்கு இடையில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் ஒரு பாலத்தை, இதன் காரணமாக தென்மேற்கு பருவ மழையுடன் இணைந்த வெப்பசலன மழை தமிழகத்தில் பெய்ய இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் 4ஆம் தேதியிலிருந்து வெப்பசல மழை தமிழகத்தில் ஆரம்பிச்சிடும் எல்லா மாவட்டத்துக்குமே இருந்தாலும், இல்லை என்றாலும் இந்த காற்று பகுதி அதாவது வட மாவட்டங்களில் முதல்ல ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், அப்புறம் டெல்டா மாவட்டங்கள், அப்புறம் தென் மாவட்டங்கள் அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை இந்த மாவட்டங்கள், பிறகு விருதுநகர் தூத்துக்குடி கூட விருதுநகர் தூத்துக்குடி இந்த தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம்லாம் மலைப்பகுதிகளில் என்று எல்லா மாவட்டத்துக்குமே மழை இருக்குது. இந்த காற்று பகுதிக்கு குறைவாக இருக்கும், காற்று பகுதிக்கும் மழை இருக்குது, காற்று பகுதிக்கும் மழை இருக்குது, சாரல் மழை முதல் மிதமான மழை. அதாவது காற்று பகுதி உங்களுக்கு எது எதுன்னு தெரியும், கயத்தாறு ஒரு காற்று பகுதி, ஆரியங்காவு கணவாய் ஆரல் வாய்மொழி கணவாயும் ஒரு காற்று பகுதி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாய் ஒரு காற்று பகுதி, தாராபுரம் வரைக்கும் மிதமான மழை கொடுப்பதற்கும், தாராபுரம் தாண்டி திருச்சி கரூர் போன்ற பகுதிகளில் சாரல் மழை கொடுப்பதற்கும், அதை தாண்டி டெல்டா மாவட்டங்களில் மிதமான முதல் சற்று மன கனமழை கொடுப்பதற்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் 4க்கு மேல் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 8லிருந்து கூடுதல் மழை, ஆகஸ்ட் 10லிருந்து மேலும் கூடுதல் மழை என வெப்பசலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை தமிழகத்தின் உள் மாவட்டம் கடலோர மாவட்டங்களிலும், தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை அடுத்து இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் எது என்று உங்களுக்கே தெரியும். இந்த மாவட்டங்கள் எல்லாம் கர்நாடக எல்லையோர மாவட்டம் ஆந்திர எல்லையோர மாவட்டம்லாம் இந்த சிஸ்டத்தால் வரக்கூடிய சிஸ்டம் சிறந்த மழையை கொடுக்க இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கவனித்து வாருங்கள், மழைப்பொழிவில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது. இன்றைய மதிய அறிக்கை கூட இன்றைய மழை எப்படி என்பதை விட விளக்க அறிக்கை கூட இன்றைக்கு மதியம் கொடுக்கலாம் இருக்கிறேன். நீண்டகால வானிலை அறிக்கை அதில் இணைந்து வரும் என்பதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் அறிக்கையில் முன்னேற்றம் இருக்கும், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆகையின் காரணமாக வரக்கூடிய ஆகஸ்ட் மழை, அடுத்த மாதம் நிகழக்கூடிய செப்டம்பர் மழை, அதுக்கு அடுத்தது அக்டோபர் மாதம் முன்பருவ மழை, அடுத்தது அக்டோபர் மாதம் தொடங்கக்கூடிய பின்பகுதியில் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை, பொங்கல் வரை மழை நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறோம், அதில் எல்லாம் சிறு சிறு மாறுதல்கள் இருக்கின்றன. மாறுதல் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ப்ளஸ் தான், நிறைய ப்ளஸ் இருக்குது அதில் எல்லாமே. நான் வரக்கூடிய நாட்களில் அறிக்கையோடு சேர்ந்து இந்த நீண்டகால வானிலை அறிக்கையும் பின்னாடி லைட் லைட்டாக சொல்ல இருக்கிறேன். அதனால் எல்லா அறிக்கையிலையும் கண்டிப்பாக நீங்கள் இணைஞ்சிருக்கணும். இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்வதோடு மட்டுமல்லாமல் பெய்யக்கூடிய மழையை கண்டிப்பாக சேகரிக்கணும். ஒவ்வொரு துளி மழை நீரும் நம்முடைய எதிர்கால சந்ததியினர்களுக்கு உயிர் நீர், உங்களுக்கும் விவசாயத்திற்கு கை கொடுத்து நிம்மதியுடன் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு ஆதாரம் என்பதை புரிந்து கொண்டு மழைநீரை சேகரித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வருகிறது அகில இந்திய வானிலை அறிக்கை, அடுத்து சுருக்க அறிக்கை. மதியம் 1:30 அறிக்கையில் கண்டிப்பாக இணைந்திருங்கள். இன்று காலை அறிக்கையில் அதாவது அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை அறிக்கையும், அணைகள் நிரம்புவது எப்போது, ஒவ்வொரு அணையும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அணைகளின் பெயருடன் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. இணைந்து